ஓ ஆமா, இல்லை இதெல்லாம் பெண்கள் மேலே திணிக்கப்படுற விஷயங்கள் தானே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அதாவது படத்தில் வந்து ஒரு ஒரு டைலாக்ஸ் ஒரு ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவோம், காலங்காலமாக வந்தால் கலாச்சாரம், திடீர்னு வந்தால் திணிப்பா அப்படின்னு கேட்போம். ஸோ காலங்காலமாக கலாச்சாரங்கிற பேரில் நிறைய திணிக்கப்படுற சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை டச் பண்ணி போகிறது தான் இந்த படத்தில். அது எல்லாமே ஒரு எதுவுமே சீரியஸாக இருக்காது, எல்லாமே ஒரு காமெடி வெர்ஷனில் தான் இருக்கும். இது ஒரு ஃபுல் அவுட் அண்ட் அவுட் காமெடி படம் தான் சார், இது ஃபுல் ஃப்ளெஜ்டாக காமெடி தான், ஒரு காமெடி ட்ராமா தான். அரசியல் பேசப்படுது, உங்களை அரசியல் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அரசியலுக்கும் வரல. அவரு வந்து நீங்க நட்பா இருக்கீங்க, அதனால உங்க அந்த நட்பு அடிப்படையில் அவரோட கட்சியில எதுவும் பொறுப்புல அவருக்கு வாய்ப்பு இல்லைங்க. இப்பத்தைக்கு எல்லாம் இல்லை, இப்பத்தைக்கு நம்மளுக்கு நடிப்பு தான், இப்போதைக்கு அதெல்லாம் இல்லை. ஃபியூச்சரில் வந்துட்டு அப்புறம் அன்னைக்கு இல்லைன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்லை, அதனால இப்போதைக்கு இல்லைன்னு சொன்னேன். அரசியல்ன்ற ஆசை இருக்கு, வரணுன்ற எண்ணமும் இருக்கு, ஆனால் இப்போ இல்லை. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எப்பவுமே வந்து ஒரு ஹீரோ தான் முன்னிறுத்தி படம் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு நீங்கள் உங்கள் ஹீரோயினை வந்து முன்னிறுத்தி படம் பண்ணியிருக்கீங்க, என்ன திணிப்ப பத்தி பேசுறதுக்கு ஒரு ஒரு பெண்ணை இதுல ஒரு ஹீரோவா காட்டுறதுதான் ஒரு கிக்கே அப்படின்ட்டு டைரக்டர் சொன்னதுனாலதான் இது வந்து ஒரு பொண்ணை இது ஒரு மெயினா வச்சு இந்த படம் எடுத்திருக்கிறது. இது வந்து ஒரு ஒரு மேல் ஆக்டர் பண்ணியிருந்தா இது நம்ம கன்வே பண்ணியிருந்திருக்க முடியாது. இது ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து போகிறதுனால தான் இந்த படமே ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இதில் வந்து ஸ்பெஷலான இதுனால் இது வந்து நம்ம இன்றைக்கி வரைக்கும் இப்படி ஒரு படம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா இந்த மெசேஜ் யாரும் டச் பண்ணல, திணிப்பு அப்படிங்கிற விஷயத்த நம்ம டச் பண்ணல. ஹிந்தியை பற்றி பேசும்போதும் நம்ம ஹிந்தி திணிப்பு கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம். அதை தவிர இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன திணிப்புகள் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ ஒரு 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 பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பொண்ணு அந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, என்ன பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும், பொண்ணுங்கன்னா அடக்கமாக இருக்கணும், பொண்ணுங்கன்னா இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அது என்ன பெண்களுக்கு தான் அப்படிங்கிற அந்த அது அதுக்குண்டான ஒரு அதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டச் பண்ணி போகிறோம் படத்தில். சார் இப்போ கேஜிஎஃப் காந்தாரா எடுத்திருக்காங்க ஹும்பாலே. ஸோ அவங்க வந்து அவங்களோட முத படம் தான் இது தமிழில். ஸோ அவங்க வந்து இப்படி ஒரு படத்தை முத படமாக எடுக்கணும்னாலே ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக இருக்கும்ல. ஸோ அந்த ஸ்பெஷல் தான் சார், அதுதான் நான் ஆக்சுவலாக மெயினான பாயிண்ட்டே சொல்லிட்டேன். நான் கதைங்கிறதே திணிப்பை பற்றி தான், அதை ஒரு ரொம்ப ஒரு காமெடியான ஒரு விஷுவலில் கொண்டு போகிறது தான் ஃபுல் கதை.